டியூப் தமிழ் வணக்கம். வாழ்க்கையில் வெற்றி பெற துடிக்கின்றீர்களா? உங்களுக்காக தரப்படுகின்றது இந்த செய்தி. அமெரிக்காவினுடைய பிரபல பாடகி டெய்லர் ஸ்விஃப்டினுடைய பாடல் வெளியாகி இருக்கின்றது. இந்த இசை அல்பம் வெளியாகிய 24 மணி நேரங்களில் உலகம் வியக்கும்படியாக 200 மில்லியன் தடவைகள் பார்வையிடப்பட்டு பெரும் சாதனை படைத்திருக்கின்றது. த டார்ச்சர் போயட்ஸ் டிபார்ட்மெண்ட் என்கின்ற பெயரில் வெளியிடப்பட்ட 16 பாடல்களை கொண்ட இந்த ஆல்பம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ஒரு சரித்திர சாதனை என்று கூறப்படுகின்றது. தான் அனுபவித்த சித்திரவதைகளை 2 காலமாக கவிஞராக இருந்து கவிதை வடிவில் எழுதி, பாடகியாக இருந்து பாடல் வடிவில் பாடி உலக மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார். யூடியூப்பில் இந்த பாடல்கள் அசுர வேகத்தில் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. 34 வயதுடைய இந்த பெண்மணி 16 வயதில் தன்னுடைய முதலாவது பாடல் தொகுதியை வெளியீடு செய்தார். அமெரிக்காவினுடைய பென்சில்வேனியாவில் பிறந்த இவருடைய வாழ்க்கையும் போராட்டமும் அதில் வெற்றி பெற்ற விதமும் இன்று வெற்றி பெற துடிக்கின்ற ஒவ்வொரு இளையோருக்கும் மிகச்சிறந்த பாட புத்தகமாக இருக்கின்றது. இவருடைய மிட் நைட்ஸ் என்கின்ற பாடல் அல்பம் இப்பொழுதும் உலகத்தில் 3 இடத்தில் அதிகமாக கேட்கப்பட்ட பாடல் தொகுதியாக வெற்றி பெற்றிருக்கின்றது. 11 பாடல் ஆல்பங்களை இதுவரை அவர் வெளியிட்டிருக்கின்றார். இவரை 2023 ஆண்டு அமெரிக்காவினுடைய டைம் சஞ்சிகை பாராட்டி அந்த ஆண்டினுடைய சிறந்த பெண்மணியாகவும் தேர்வு செய்திருந்தது. 1927 ஆண்டு முதல் உலகத்தின் பிரபலங்களை இந்த ஆண்டின் சிறந்த மனிதர்கள் என்று தேர்வு செய்யும் அமெரிக்காவினுடைய டைம் சஞ்சிகையானது ஆண்களையே பெரும்பாலும் அதிகமாக சிறந்த மனிதராக தேர்வு செய்திருக்கின்றது. 1949 ஆண்டு 2 உலக மகா யுத்தத்தை வெற்றி பெற்ற பிரிட்டனினுடைய பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சிலினுடைய படத்தை வெளியீடு செய்தது. 2008 ஆண்டு கருப்பர்கள் சார்பில் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகைக்கு தேர்வாகிய பராக் ஒபாமாவினுடைய படத்தை வெளியிட்டது. 2017 ஆண்டு மீ டூ அமைப்பை வெளியிட்டது. இப்படியாக வெளியிட்டு வந்த இந்த சஞ்சிகையானது இவருக்கு முன்னர் 95 பேர்களை பாராட்டி இருக்கின்றது. 4 பெண்களில் முக்கியமானவர் பிரித்தானியர் மகாராணியார் எலிசபெத், ஸ்வீடனுடைய காலநிலைக்காக போராடுகின்ற இளம்பெண்மணி கிரேட்டா டூன்பியா, அவரை தொடர்ந்து இவரிடம் பிடித்திருக்கின்றார். ஆனால் இவரை பற்றி டைம் சஞ்சிகை எழுதுகின்ற பொழுது மைக்கேல் ஜாக்சன், எல்விஸ் போன்ற உலக புகழ் பெற்ற பாடகர்களுக்கு இணையான பெண் பாடகி இவர் என்றும், இவர் கவிதை எழுதுவதில் வல்லவராக இருக்கின்றார், பொப் டயலன் மற்றும் போல் மெக்கார்ட்னி, ஜோனி மிட்சேல் ஆகிய உலக புகழ் பெற்ற பாடல் ஆசிரியர்களினுடைய இடத்திற்கு சமமாக இவர் இருக்கின்றார் என்று சிறியவர்களை உதாரணம் காட்டாமல் மிகப்பெரியவர்களை உதாரணம் காட்டி இவரை மதிப்பீடு செய்திருக்கின்றது. இவருடைய பாடல் கச்சேரிகளில் 2 மில்லியன் நுழைவுச் சீட்டுகள் விற்பனையாகி இருக்கின்றது. ஒரு நுழைவுச் சீட்டினுடைய விலை $1,300 என்பது குறிப்பிடத்தக்கது. வடக்கு அமெரிக்காவிலிருந்து தெற்கு அமெரிக்கா வரை இதுவரை 66 பெரும் இசை கச்சேரிகளை நடத்தி இருக்கின்றார். கவர்ச்சியான ஆடைகளை அணிந்து வந்து இளையோரை கவர்வதில் இவர் முன்னணியும் வகிப்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவினுடைய பொப்பிசை கலைஞர்களிலே கடந்த 10 அதிக வருமானத்தை உழைத்தவராக கணிப்பிடப்பட்டு போபர்ஸ் சஞ்சிகையினால் உலக கோடீஸ்வரர்களுடைய பெயர் பட்டியலிலும் இவருடைய பெயர் இடம்பெற்று இருப்பது குறிப்பிடத்தக்கது. $1.1 billion இவருடைய கணக்கில் இருப்பதாக கூறியிருக்கின்றது. இசைப்பாடலின் மூலமாக $1.1 billion சேர்த்திருக்கின்ற மிகப்பெரிய சரித்திர சாதனை இது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இவருடைய பெற்றோர் இசை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவர் கூறிய கருத்தில் ஒரு மேற்கோள் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் மக்களுக்கு நல்லவராக இருங்கள், அது ஓர் அற்புதமான வழி என்று கூறியிருக்கின்றார் டெய்லர் ஸ்விஃப்ட். அடுத்த மாதம் பாரிஸில் அவருடைய கச்சேரி இடம்பெற இருக்கின்றது. பின்னர் ஹம்பர்க், அதைத் தொடர்ந்து ஸ்வீடனுடைய ஸ்டாக்ஹோம், தொடர்ந்து ஆகஸ்ட் நடுப்பகுதியில் பிரிட்டனில் 3 கச்சேரிகள் இடம்பெற இருக்கின்றன. டைம் சஞ்சிகை அவரை பாராட்டி இருக்கின்றது. அவரை பற்றி பல புத்தகங்கள் தொடர் கட்டுரைகளை எழுதி வருகின்றன. இப்படி உலகத்தின் பல முன்னணி சஞ்சிகைகளில் எல்லாம் இடம் பிடித்திருக்கின்ற இந்த பெண்மணி இன்று பாடல்களை பாடுவோரும் நடனங்களை ஆடி வருகின்ற புலம்பெயர் தமிழ் இளையோரும் மற்றும் கலைத்துறை சினிமாவில் நாட்டமுடையோரும் இவரை போல ஏன் நம்மால் வெற்றி பெற முடியாது என்கின்ற கேள்விகளை ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் நமது இளையோர் கேள்விகளை கேட்க வேண்டும். அப்படி கேட்கின்ற
பொழுதுதான் ஒரு வெற்றியை உருவாக்க முடியும். இந்த வெற்றி என்பது வெறுமனே அமெரிக்கர்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, உலகின் எந்த மூலையில் பிறந்தாலும் உலகம் உங்களுக்கு திறமையும் உழைப்பும் இருக்குமாக இருந்தால் உங்களை வரவேற்க காத்திருக்கின்றது. ஆகவேதான் இந்த ஆக்கத்தை தருகின்றோம். அவருடைய இசை பாடல் ஸ்போட்டிஃபையில் விலைப்பட்டிருக்கின்ற விலையை பார்க்கின்ற பொழுது நமக்கே தலை சுற்றுவதாக இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய மத்திய வங்கி இவருக்கு பெரும் பாராட்டை வழங்கி இருக்கின்றது. தங்களுடைய வங்கிக்கு வெளிநாடுகளில் இருந்து பணத்தை குவிக்கின்ற ஒரு பண இயந்திரம் இவர் என்றும் கூறியிருக்கின்றது. அதிகமாக இளையோரே இவருடைய இசையில் பெருநாட்டம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். யூடியூப்பிலும் இவருடைய காணொளிகள் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கின்றது. கவிதை, இசை, நடிப்பு, அலங்காரம் என்று எதிலுமே சோடை போகாமல் அற்புதமான ஒரு கலை வடிவத்தை தருவதன் மூலமாக வெற்றியை பெற்றுவிடலாம் என்று இவர் கருதியிருக்கின்றார். அவருடைய முயற்சிகள் வீண் போகவில்லை. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் நீங்களும் நாளை ஏதோ ஒரு துறையில் பெரு வெற்றியாளர்களாக வருவதற்குரிய அதிசயம் உங்களுக்குள் இருக்கலாம் என்று சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாக எல்லோருக்குள்ளும் ஒவ்வொரு அதிசயம் ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதிசயமே அசந்து போகும் அதிசயங்களாக நீங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நமது செய்தியிலே சமீப சில நாட்களாக ஏன் வேறு விதமாக சொல்லுகின்றீர்கள் என்று சிலர் எழுதியிருந்தார்கள். காலத்திற்கு ஏற்ப மாற்றங்களை செய்து பார்த்தல் வேண்டும். உலக செய்தி என்பது இப்படித்தான் சொன்னால் விளங்கும் என்கின்ற எந்த ஒரு சூத்திரங்களுக்கு உள்ளாகவும் வெண்பா அகவல் பா என்கின்ற பாடல் வரிசை போல பாடப்படுவது அல்ல. ஒரு விடயத்தை எல்லோருக்கும் விளங்க வேண்டுமாக இருந்தால் விளங்க கடினமான உலக விவகாரங்களை எல்லோருக்கும் விளங்கப்படுத்துவதற்கான முயற்சியில் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. இந்த செய்தியை பெரியவர்கள் மட்டும் கேட்கின்றார்கள் என்று நினைத்து விடாதீர்கள். 6 to 1 வயது சிறு பிள்ளை கூட உட்கார்ந்திருந்து கேட்கின்றது. செய்திக்காக அல்ல, காட்சிகளுக்காக, இசைக்காக, மாற்றத்திற்காக என்ன செய்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்காக. 1, 2, 3 வயது சிறு குழந்தைகள் கூட டியூப் தமிழ் வணக்கம் என்று சொல்வதை எங்கும் காண முடிகின்றது. எனவே வயதான தாத்தாவில் இருந்து கை குழந்தை வரை எல்லோருமே பார்க்கின்ற காரணத்தினால் அனைவரையும் தழுவித்தான் இந்த செய்தியை வடிவமைக்க வேண்டி இருக்கின்றது. நாம் மட்டும்தான் பார்க்கின்றோம் என்று கருத்துரைத்து விடாதீர்கள். எல்லோருக்குமாக தயாரிக்கப்படுகின்ற ஒரு செய்தியாக இது இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.